கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அமீன் 6 அதிகாரம் அதனுடைய 28 வாக்கியத்தை இப்பொழுது எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த ஜெயத்தை அறிக்கையிடுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், 2 சாம்ராஜ்யங்கள் மேதியா பெர்சியா, 2 ராஜாக்களின் காலம், 2 சாம்ராஜ்யத்தின் காலம். இந்த 2 காலங்களிலும் தேவ மனிதனாக இருக்கிற அமீன் ஸ்தோத்திரம், தானியேலின் காரியம் எப்படி இருந்திருக்கு, அமீன் ஜெயமாய் இருந்திருக்கு. நம்முடைய அநேக நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய வெற்றியை விரும்புகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து இந்த வெற்றி எனக்கு கிடைப்பதில்லை, இந்த வெற்றி எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை, காரணம் என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லை என்று சொல்லி நம் அநேக நேரத்தில் நினைக்கிறோம். ஆனால் ஜெயம் என்பது மனிதனால் வருவதல்ல. வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது சூழ்நிலை சரியில்லை, ஆனா காரியம் எப்படி இருந்துச்சா, ஜெயமா இருந்துச்சா. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், ஐயா நான் ஜெயத்தை விரும்புகிறேன், ஆனால் என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஜெயம் என்பது சூழ்நிலைகளினால் வருவதல்ல, ஜெயம் யாரால் வருவது, கர்த்தரால் வருவது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஜெயம் யாரால் வருவது, கர்த்தரால் வருவது. அதான் உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் கர்த்தரால் வருகிறதானால் நம்முடைய ஆண்டவர் அமீன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை விரும்புகிற விதத்தில் இருக்கலாம், அல்லது விரும்பாத விதத்தில் இருக்கலாம். சில சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். சூழ்நிலை நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஜெயம் வரும் என்றும், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால ஜெயம் வராதென்றும் நினைத்து கொள்ளக்கூடாது. காரணம் ஜெயம் என்பது சூழ்நிலைகளினால் வருவதல்ல, ஜெயம் கர்த்தரால் வருவது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஜெயம் யாரால் தான் வர வேண்டும், கர்த்தரால் தான் வரணும். பரிசுத்த வேதாகமத்தில் தானியேலுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை அனுகூலமாக இல்லை, குழப்பம் நிறைந்த ஒரு தேசத்திலே அவர் குடியிருந்தார். ஆனால் அந்த குழப்பம், பியாபிலோன் என்பதற்கு என்ன அர்த்தம், குழப்பம் என்ற அர்த்தம். இந்த குழப்பம் நிறைந்த இடத்திலையும் அவருடைய காரியம் எப்படி இருந்திருக்கு, ஜெயமா இருந்திருக்கு. பவுல் என்று சொல்லுகிற மனிதருடைய கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வேதத்திற்கு அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு. அவர்களுடைய கப்பல் பயணத்தின் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, காற்று எப்படி அடிக்குது, தென்றல் காற்றை போல அடிக்குது, சூழ்நிலை சாதகமாக இருக்கு. அதை வசனத்தின் அடிப்படையில் சொன்னால் உங்களுக்கு புரியும். அமீன் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதனுடைய 13-14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தென்றல் மெதுவாக அடித்தபடியினால் நாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். பாருங்க, இங்க ஒரு கப்பல் யாத்திரை புறப்படுது. இந்த கப்பல் யாத்திரையின் சூழ்நிலை என்ன, தென்றல் எப்படி இருந்துச்சாம், மெதுவா இருந்துச்சு. ஆமா, காற்று ரொம்ப மிதமா அடிச்சுது, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக இருந்து குடும்பத்தை பார்த்து அனுகூலம்,
நண்பர்களை பார்த்து அணுகுளம், போதகரை பார்த்து அணுகுளம், சபையை பார்த்து அணுகுளம், சமுதாயத்தை பார்த்து அணுகுளம். எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ஆமீன் காற்று அடிக்குது, தெண்டல் காற்று அடிக்குது, சூழ்நிலை சாதகமாக இருக்கு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், தாங்கள் கோரினது கை கூடி வந்துச்சுன்னு நினைச்சாங்க. நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நான் நினைத்த நேரம் வந்துருச்சு, நான் நினைத்த காரியம் நடக்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி யாத்திரை புறப்படுறாங்க. அனுகூலமான சூழ்நிலையின் நடுவில் பயணம் ஆரம்பிக்குது. காற்று எப்படி அடிச்சுச்சா, தென்றல் காற்றை போல அடிச்சுச்சு. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரே கிளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. ஐயா, ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, தென்றல் காற்றை போல இருந்துச்சு. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க, சூழ்நிலை சாதகமா இருக்கு, நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடி வந்தது அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது, ஒரு காற்று அடிக்குது, அது எப்படி கடும் காற்றா இருக்கு. அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்க வேதத்தில் கற்றுப்பீங்க. அதனால தான் சொல்றேன், காற்று மிதமாய் அடிக்கிறதுனால காரியம் கைகூடி வந்ததுன்னு நினைக்கப்பட, காற்று கடுமையா இருக்கிறதுனால எதிர்காலமே இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்முடைய ஜெயம் என்பது நம்முடைய சூழ்நிலைகளில் அல்ல, நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய பரிசுத்தவான்கள் அதனால தான் சாதிக்க முடிஞ்சிச்சு. பரிசுத்த வேதாகமத்தை படிச்சு பாருங்க, எல்லா ஜெயித்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கைக்கு பின்னாலையும் சூழ்நிலை அனுகூலமா இருந்துச்சா, இல்லை? ஆமீன். சூழ்நிலை அனுகூலமா கிடையாது. தன் உயிரை காப்பாற்றி கொள்ள தன் மனைவியை சகோதரி என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அப்ரகாமுக்கு வந்துச்சு. அந்த அளவிற்கு சூழ்நிலைகளை அவர்களை தாண்டி சென்றாங்க. சூழ்நிலைகளை தாண்ட வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா வாழ்க்கையில் எப்படித்தான் ஜெயிச்சாங்க, ஜெயமா தான் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே அனுகூலமா சூழ்நிலை இருந்ததில்லை, ஆனா ஜெயம் இருந்திருக்கு. எப்படி? அது மனிதனால் உண்டாகாததினால், அது சூழ்நிலைகளினால் உண்டாகாததினால். அதனாலதான் சொல்றேன், ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்கள் மனிதர்களை பாராதிருங்கள், ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்கள் சூழ்நிலைகளை பாராதிருங்கள், ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கிறவர்கள் தென்றல் காற்றை கவனித்து பயணியாதிருங்கள். ஆமை, ஜெயம் என்பது ஜெயம் என்பது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவை. அது ஆண்டவரால் தான், ஆண்டவரால் தான் நமக்கு கொண்டு வர முடியும். இப்ப தானியேலுடைய வாழ்வின் ஜெயத்திற்கு காரணம் என்ன, அதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் படித்த சில காரியங்களை தொடர விரும்புகிறேன். ஆமை, தானியேல் 6:4 இன்னைக்கு அவருடைய ஜெயத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் படிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலுடைய ஜெயத்திற்கு காரணமாய் இருந்த சில காரியங்களை மிக விரைவாக கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, அவர் எப்படி இருந்தாராம், உண்மை உள்ளவராக இருந்தார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப உண்மை ஜெயத்திற்கு காரணமாகும். தனிநபர் வாழ்வின் உண்மை, குடும்ப வாழ்வின் உண்மை, ஊழிய பகுதியில் உண்மை, ஆமீன், வெளியரங்கமான உள்ளரங்கமான வாழ்க்கை பகுதிகளில் உண்மை, வேதம் சொல்லுகிறது அது ஜெயத்திற்கு காரணமாக முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப தானியேலுக்குள் உண்மையை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம். நேற்றுக்கு போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். ஒன்று,
தன்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களில் தானியேல் எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக இருந்தார். நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம் வாழ்வுக்கு அடுத்த தீர்மானங்கள். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த தீர்மானங்கள், பணித்தளங்களுக்கு அடுத்த தீர்மானங்கள், வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் தீர்மானம் எடுத்தாரோ அந்த தீர்மானத்தில் உண்மையாக இருந்தார், அவருடைய வாழ்க்கை ஜெயமாக முடிஞ்சிச்சு. ஒரு மனிதன் தீர்மானத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் மனிதனோடு, தெய்வத்தோடு, தேவ சமூகத்தோடு, ஆவியானவரோடு செய்து கொண்ட தீர்மானங்களிலே நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியுமாம்? ஜெயமாக முடியுமாம். கிருபை தருவாராக. இரண்டாவதாக, தானியேலின் உண்மையை வகையறுக்கிற படிப்பினை என்ன? இரண்டாவது அவரிடத்திலே பார்க்கிற ஒரு காரியம், அறிந்த சத்தியத்திலே தானியேல் எப்படி இருந்தார்? உண்மையாயிருந்தார். தானியேல் அறிந்த சத்தியம் என்ன? பாருங்க, தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு வந்த பின்பு பிரமாணத்திற்கடுத்த தீர்மானத்தை தான் முதல்ல தீர்மானிக்கிற. என்ன தீர்மானம்? தான் தீட்டுப்படுவது இல்லை. அது பிரமாணத்திற்கடுத்த தீர்மானம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. பாருங்க, அன்றைய இன்றைக்கு அப்படித்தான், யூத நியாய பிரமாணத்தின்படி விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமா. பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. இது பிரமாணம். மூன்று, ஒரு பிரபுவானவன் போதையினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது. இது எந்த தேசத்து தீர்மானம்? இது எந்த தேசத்து தீர்மானம்? யூதா தேசத்து தீர்மானமா அல்லது பாபிலோன் தேசத்து தீர்மானமா? யூத தேசத்து தீர்மானம். தன் சிறு வயதிலிருந்தே விக்கிரக ஆராதனை ஆகாது என்று கற்றுக்கொண்டவர் தானியேல். தன் சிறு வயதிலிருந்தே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது என்று கற்றுக்கொண்ட பிரமாணம். பிரபுவானவன் தெய்வ பிள்ளை, போதை பொருட்களினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது அவர் அறிந்த பிரமாணம். பிரமாணம் எந்த தேசத்தை சார்ந்தது? யூத தேசத்தை சார்ந்தது. இதவர் எப்பொழுது கற்றுக்கொண்டார்? தன் சிறு வயது முதலேயே இந்த சத்தியத்தை யார்? தானியேல் கற்றுக்கொள்ளுகிறார். ஆனா இப்ப இருக்கிறது எங்கே? பாபிலோனிலே. சிறு வயதில் எதெல்லாம் தவறு என்று கற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் சரி என்று சொல்லுகிற சமுதாயத்தில், பட்டணத்தில், ஜனங்கள் நடுவில் இப்ப இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற இடத்தில் சிலை வழிபாடு செய்ய வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க வேண்டும், ராஜாவின் போஜனத்தை புசிக்க வேண்டும். இங்க அது கட்டாயம், அங்க அது கட்டாயம் இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, யூத தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு போன எல்லா யூதர்களுக்கும் யார் அறிந்த பிரமாணம் தெரியும்? தானியேல் அறிந்த பிரமாணம் தெரியும், உபதேசம் தெரியும், சத்தியம் தெரியும். இதுதான் உண்மை, இது செய்யக்கூடாது, இது செய்ய வேண்டும். ஆனா இந்த நாலு பேருக்கு மட்டும் தலையில் என்ன வண்டியா ஓடிச்சு? ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சென்று கொண்டிருக்க இந்த நாலு பேரு மட்டும் தன் சிறுவயது முதலேயே வளர்க்கப்பட்ட சத்தியத்திலே உண்மையாயிருந்தார்களே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கேட்கறதுக்கு பாஸ்டர் இல்லம்மா, படிச்சியான்னு கேட்க சண்டே ஸ்கூல் டீச்சர் இல்லை, ஏன் நீ எப்போ வந்த, ஏன் வரல, ஏன் எதுக்கு வந்த கேட்பதற்கு ஒரு செக்ரட்டரி இல்லை, ட்ரெஷரர் இல்லை, கமிட்டி இல்லை, ஏன் லேட் ஆச்சு, ஏன் நேரமே வந்த கேட்கறதுக்கு அம்மா அப்பா இல்லை.
ஒரு ஆசாரியன் இல்லை, ஒரு லேவியன் இல்லை, ஆனால் யார் இல்லாமல் இருந்தாலும் எனக்குள்ளே நான் அறிந்த சத்தியம் இருக்கிறதே. யார் இல்லை இல்லை என்றாலும் எனக்குள்ளே நான் அறிந்த சத்தியம் இருக்கிறது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? தன்னோடு கூட சிறையிருப்புக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஆமீன் இளைஞர்கள் ஆமீன் அறிந்த சத்தியத்திற்கு உண்மையற்றவர்களாயிருந்த பொழுது தேவ மனிதனாயிருக்கிற தானியேல் தன் சிறு வயது முதல் கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்திற்கும் சத்தியத்திற்கும் பிரமாணத்திற்கும் உண்மையாய் நடந்து கொண்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் சொந்த தேசத்தில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லா ஆராதனைக்கு வந்து ஊழியத்திற்கு உதவி செய்து நல்ல ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்வாங்க. ஆனால் வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் இங்கே இருக்கிற பழக்கத்தை அடியோடு மறந்து விடுவார்கள். அடியோடு மறந்துடுவாங்க. அங்கே போய் ஒரு ஜபம் இல்லை, அங்க போய் ஒரு ஆராதனை இல்லை, அங்க ஒரு சபை கூடி வருதல் இல்லை. ஆமென். தோத்தர் அவங்களுக்கு ஞாயிறு என்னைக்கும் தெரியாது, திங்கள் என்னைக்கு தெரியாது, வெள்ளி என்னைக்கு தெரியாது. இனி அவன் ஆண்டவரை ஆராதிப்பது எங்க வந்துதா? ஊர்ல வந்துதா? இப்படி நீங்க இருக்கீங்கல்ல பிரதர், கேக்குறீங்களா? நீங்க இருக்கீங்கல்ல இத மாதிரி. இனி என்னைக்கு யூத தேசத்துக்கு நம்ம போவோமோ அன்னைக்கு தான் உபவாச கூட்டம், அன்னைக்கு தான் பைபிள் ஸ்டடி, அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அன்னைக்கு தான் சுவிசேஷ ஊழியோன்னு தானியல் நினைச்சிருந்தா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். பாபிலோன் தேசத்தில் தலைவனாக அல்ல அடிமையாக தான் இருந்திருப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உயிரோட இருந்திருப்ப யாரா? ஆளுகிறவர்கள் அல்ல, ஆளுகிறவராய் அல்ல, ஆளப்படுகிறவராக அடிமையா இருந்திருப்ப. அறிந்த சத்தியத்தை எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், இன்னைக்கு நான் உபவாசிக்கிற நாள், இன்னைக்கு வேதம் கற்றுக்கொள்ளுகிற நாள். சில பிள்ளைகள் வெளிநாடு போகும் பொழுது ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை கிடைக்க ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். சிலருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இனி இயேசுநாதரையும் பைபிளையும் பார்க்கணும்னா மறுபடியும் சபைக்கு வரணும். இப்படி வாழ்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது ரொம்ப ஆவியில் நிரம்பி ஊழியங்களை செய்து சுவிசேஷ பணி செய்கிற பலரையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ரட்சிக்கப்பட்டவங்க, அங்கே ஞான ஸ்நானம் பெற்றவங்க, அங்கே அபிஷேகம் பெற்றவங்க, அங்கே ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவங்க, அங்கே முதல் பந்தியில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்துட்டா மறுபடி யார் தெரியுமா? பாரம்பரிய கிறிஸ்தவனாக தான் இருக்கான், உலகத்துக்குரியவனாக தான் இருக்கான், உலகத்திற்கு அடிமைப்பட்டவனாக தான் இருக்கான். அங்கே ஊழியம் செய்கிறான், இங்கே ஊழியக்கு செய்கிறது மறந்துட்டான். அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இங்கே ரட்சிப்புன்னா என்னென்ன தெரியாதவனை மாதிரி வாழ்கிறான். மூணு மாசம் நாலு மாசம் விடுமுறை முடித்து மறுபடி அங்க போகும் பொழுது அவர் யாரா இருக்கிறார்? ஆவிக்குரியவனா இருக்கிறார். அங்க போனா மினிஸ்ட்ரி என்ன, கிருபை என்ன? அப்ப சொல்ல, ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோம், அங்க எப்படி இருந்தேன், இல்ல உன் தேசத்துல எப்படி இருந்தனே? நான் சொல்றது புரியுதா? சொந்த ஊருக்கு வந்து இங்க சீட்டாடுவான், அங்க ஊழியம் செய்வான், இங்க சீட்டாடுவான், அங்க ஊழியம் செய்வான், இங்க தண்ணி அடிப்பான், அங்க ஊழியம் செய்வான், இங்கே துன்மார்களோடு நடப்பான், அங்க ஊழியம் செய்வான், இங்க ஊழியங்களுக்கு ரதமா கிரியை செய்வான், அங்க ஊழியம் செய்வான். இப்படி தானியல் இருந்திருந்தா ஆமீன் பாபிலோன் தேசத்தில் தானியல் எப்படி இருந்திருப்பார்? அடிமையா தான் இருந்திருப்பார். தலைவனா இருக்க முடியாது. எத்தனையோ ஆயிரங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை மறந்தார்கள், கற்றுக்கொண்ட சத்தியத்தை மறந்து வாழ்ந்தான். ஆனால் தன் சிறு வயது முதலே எந்த சத்தியத்தில் வளர்க்கப்பட்டாரோ அந்த சத்தியத்தில் உண்மையாக இருந்தார். தேவன் அவரை உயர்த்தினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிய பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம்,
நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கணும், வசனத்துக்கு உண்மையாக இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, சமுதாயம் பார்க்குதோ இல்லையோ, உலகம் பார்க்குதோ இல்லையோ, கணக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இரு, அது போதும். நீ ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இரு. அன்னைக்கு யாருகிட்டையும் தானியல் போய் நான் ஜெபிக்கிறேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி செய்யலை அப்படியே சொல்லலையே. கர்த்தருக்கு முன்னால் உண்மையாக இருந்த தேவன் அவருக்கு உதவி செய்தார், தேவன் அவருக்கு ஜெயம் கொடுத்தார். சத்தியத்திற்கு தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி தானியேலை நடத்தின நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக தானியேலின் உண்மை எங்கு வெளிப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், தோத்திரம் காலையில் பலி செலுத்தணும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும், பலி செலுத்தணும். உபாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, நீ தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அப்படின்னு இருக்கு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீ தெய்வத்தை ஆராதிக்கணும், ஜீவனுள்ள தெய்வத்தை நீ ஆராதிக்கணும். நீ இருக்கிறது வீட்டிலையா, அல்லது சபையிலையா, வெளிநாட்டிலையா, அல்லது அரபு தேசத்திலையா, சென்னையிலையா, டெல்லியிலையா, பாம்பேலையா, தோத்திர கடலுக்கு அடியிலையா, அதெல்லாம் பைபிள் சொல்லுது. நீ கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரமாணம் தானே. 6 அதிகாரம் 13 வசனமா சத்தமா வாசிமா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து, போது அவ்வளவுதான். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். இது என்ன பிரமாணம்? ஆராதனைகளுக்கு அடுத்த பிரமாணம் தெய்வம் கொடுத்தது. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப பலி செலுத்த முடியாது. காலையில போய் காளையை கொடுத்தேன், மத்தியானத்துல கண்ணு குட்டியை கொடுத்தேன், சாயங்காலம் புறா கொண்டு போனேன்னு இல்லை. இருக்கிறது பாபிலோன். ஆனா இந்த மனுஷன் அந்த ஆராதனையின் தன் சிறு வயதில் கற்றுக்கொண்ட அந்த ஆராதனை காரியத்தில் உண்மையாத்தானே இருந்தார். காலையில முழங்கால் போட்டார், மத்தியானத்தில் முழங்கால் போட்டார், சாயங்காலத்தில் முழங்கால் போட்டார். ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மையா இருந்தார், ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருந்தார். வாலிபனே, ஒரு மனுஷனுடைய எதிர்காலம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் பைபிள் தெளிவா சொல்லுதுமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோ. தானியேல் பாபிலோன் தேசத்தில் எப்படி அறியப்பட்டார்? தானியேல் எப்படி அறியப்பட்டாருமா? 6 அதிகாரம் 20 வசனத்தை படிங்க. தன் சிங்கக்கபியில் கிடக்கும் பொழுது தரியு ராஜா வந்து கூப்பிடுகிற ஆமீன் ஒரு சத்தம் அங்கே கேட்கிறது. தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, பிரதம மந்திரியே இல்ல, மின்சாரத்துறை அதிகாரியே, விவசாய லாகா அமைச்சனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அப்ப பாபிலோனில் அவர் வாழ்ந்த போதும் அவர் எப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாக. அரண்மனைக்கு தெரிஞ்சிருக்கு அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனன். சிந்திம்மா, நம்ம சாதாரணமா ஒரு கடை வச்சா இந்த கடைக்கு ஓனர் இவராக்கும் அப்படிதான் அறிவோம். ஆனா பாபிலோன் தேசத்திலே பிரதானிகளுக்கு தலைவனாக இருந்த பொழுதும் பிரதானிகளின் தலைவனாக ஆமீன் அறியப்படவில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாக அறியப்பட்ட தானியேலின் காரியம் ஜெயமாத்தா இருந்தது. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வாழ்கிற இடங்களா இருக்கலாம், அறியப்படுகிறது எப்படி? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது, தானியேலை தரியு ராஜா அறிந்த இன்னொரு காரியம் இருக்கங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். யாருங்க சொல்லுங்கம்மா? பிரதர் சொல்லுங்க. பிரதர் சண்டே தோறும் ஆராதிக்கிறவன் அல்ல,
ஃப்ரைடே தோறும் ஆராதிக்கிறவன் அல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது ஆராதிக்கிறவன் அல்ல, சமயம் கிடைத்தால் ஆராதிக்கிறவன் அல்ல, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். நீங்களும் நானும் அறியப்படுகிறது எப்படி? அவர் பிரதானியாய் அறியப்படவில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். அப்ப நம்ம தேசத்தில் நாம் அறியப்படுவது எப்படி? இத்தனை வருஷம் பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்தோம், இத்தனை வருஷம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம். நம்ம கோயிலுக்கு போனதை நாலு பேர் அறியப்படாதுன்னாக்கும், கவர்ல சுற்றி கவரை பேக்கில் வச்சு பேக்கை கம்முகுட்டில் வச்சு அதை சாக்கில் வைக்கிறது. நம்ம வந்து 16 கவரை எடுத்தா தான் பைபிள் வெளியே வரும் பிரத்யட்சமா. மானங்கட்ட கிறிஸ்தவம் உங்களை சொல்லல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாபிலோன் தேசத்திலும் அறியப்பட்டது எப்படி? ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். பாபிலோனின் அரண்மனை எப்படி தானியேலை அறிந்திருந்தது? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். ஒரு மனுஷனை தெய்வம் ஆசீர்வதிப்பதற்கு அடிப்படை இருக்கு சகோதரா. சில சொல்லுவாங்க, ராத்திரி பகல பைபிளை கொண்டுகிட்டு கொண்டுகிட்டு ஓடுதையே, ஓடுனதுனா அவன் நல்லா இருந்தான், ஓடனா நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா நல்லா இருப்ப. ஒரு ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆண்டவருடைய ஆராதனை கடுத்த காரியத்தில் உண்மையா இருந்தார் பிரதர். அவரை கத்தர் ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தா. நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எங்க இருக்கு? உங்க ஜெயம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்றாற் போல நீங்க ஆராதனைக்கு வாங்க, தப்பில்லை. அப்பப்ப வருகிறவங்களுக்கு அப்பப்ப ஏதாவது கிடைக்கும், எப்போ வரவங்களுக்கு எப்பவும் கிடைக்குமா இருக்கும். காரியம் ஜெயமா தானே இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில் இருந்த உண்மையை வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது அவர் தீர்மானத்திலே அறிந்த சத்தியத்திலே ஆண்டவருக்கு அடுத்த ஆராதனை கடுத்த காரியங்களில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி 6:4 வாசிக்கும் பொழுது தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த வேலைகளில் ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாவா இல்லையா? அப்ப தானியேல் தனக்கு கிடைத்த ஆண்டவர் கொடுத்த வேலையில் அவர் எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். நம்ம செய்யற வேலைக்கு 400 ரூபாய் சம்பளமா, அல்லது 4000மா, அல்லது 40000மா, அல்லது 400000மா, அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கு தந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலை, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், அது அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அது தேவன் கொடுத்த வேலை, அந்த வேலையில் உண்மையாயிரு, கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். அந்த வேலையில் அப்படி எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். மனிதர்கள் உங்களை எப்படி பார்க்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல. சில நேரத்தில் கோல் மூட்டுறவனுக்கு தான் பரிசு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல. அவங்க விரும்புகிறபடியே, ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார் போடுவான் தெரியுமா, அவனைத்தான் அதிகமான அங்கீகாரம் கிடைக்கும். உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அதிகமான அங்கீகாரம் உலகத்தால் கிடைக்காது. ஆனால் ஆண்டவருக்கு முன்னே வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தால் அநேகவற்றுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். ராமேன் சொல்லுங்க சகோதரனே. என்ன வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேலை செய்கிற விஷயத்தில் எப்படி இரு? உண்மையா அது என்னமாக முடியும்? ஜெயமா முடியும். அவர் அடுத்து எதில் உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபையில் எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திர. நீங்கள் நல்லா கவனிங்க, வேதத்தில் வாசிக்க முடியுது அவர் கொடுத்த கிருபையில் அந்த தேசத்தில் விசேஷித்த ஆவி உடையவர் யாரு? விசேஷித்த ஆவி உடையவர் தானியேல். மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை யாருக்கு இருந்துச்சு? தானியேலுக்கு இருந்துச்சு. விசேஷித்த கிருபை தானே பிரதே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கெல்லாம் சிலருக்கு இந்த கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துட்டார்னா அது எப்படிடா வித்து காசாக்குறது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பா.
தங்களுக்கு கொஞ்சம் கிருபை இருந்தா அதிலே தனக்கு ஆதாயம் தேடுகிற நிறைய பேர் இருக்காங்க. ஊழியத்தை ஆதாய தொழிலுக்காய் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. சுய பெருமைக்காக, சுய அகந்தைக்காக, தன் சுய சிறப்பிற்காய் பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிறது கிருபை, ஆனா பேசுறது பணம். செய்கிறது கிருபையில, ஆனா பேசப்படுகிறது கட்டணம். தனக்கு கிடைத்த கிருபைய வியாபார பொருளா நினைக்கிறேன். எத்தனையோ பேர் இருக்காங்க கிருபையில உண்மை இல்லாம. அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இங்க வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேகம் அழகா சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். தோத்திரம் 5:16-17 வசனங்கள் பாருங்க. ராஜா சொல்ற, இப்ப பொருளை வெளிப்படுத்தவும் கருகளானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால். நீங்க கவனிங்க, இதுவரை சொல்லுகிற வார்த்தை உன்னால் கூடுமானால். கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? கூடும். எதனால? கர்த்தர் கொடுத்த கிருபை, அபிஷேகம், அப்படிதானே? உன்னால் கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே சொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3 இருப்பாய் என்றான். கிருபை வியாபாரமாக்கப்படுகிறது. நீ உனக்கு தந்த கிருபையில் இதை செய்தால் உனக்கு பதவியை கிடைக்க பண்ணுவேன். நீ ஜெபித்து இதை சொன்னால் நான் உனக்கு இதை தருவேன். வியாபாரமாயிருதில்ல, வியாபாரமாயிருதில்லங்க. சில சொல்ல பாஸ்டர் எனக்கு மட்டும் செய்யட்டும், நீங்க ஜோமணி வாங்கி தந்துருங்க, பாதி உங்களுக்கு தான். நடுத்தருவில் நிறுத்த பாக்குறியானே, பாக்குறியானு பாருங்க. கிருபை விலை பேசப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். எப்படி வருமா? உனக்கு ராஜ்யத்திலே பதவிய தருவேன் நான். கிருபை விலை பேசப்படுகிறது, அபிஷேகம் விலை பேசப்படுகிறது, தேவன் கொடுத்த தாளந்து விலை பேசப்படுகிறது. நிறைய பேர் தப்பு பண்றாங்க, விலை பேசப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே தேவன் கொடுத்த கிருபைக்கு தானியேல் உண்மையா இருந்தார். அடுத்த வசனம் ஆசி. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உச்சரமாக, உம்முடைய வெகுமானங்கள் மவன ரங்கு பெட்டியிலே இருக்கட்டும், உன் சூட்கேஸிலே வச்சுக்கோ, நீ எனக்கு தரணும்னு நினைச்ச வெகுமானங்கள், உம்முடைய பரிசு பொருளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை ராஜாவுக்கு வாசித்து அதை அர்த்தத்தை நான் தெரிவிப்பேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதாம்மா? ஏன் ஆண்டவர் அவரை உயர்த்தினார்? மனிதனால் கிடைக்கிற உயர்வை, ஆமென், உயர்வுக்காக கிருபை அந்த மனுஷன் விக்கல. நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல சரி, நான் தரிசனத்தை ரெடி பண்ணி சொல்றேன், அந்த பதவி எனக்கு அப்படின்னு பேரம் பேசி இருந்தார்னு வைங்க, கண்டிப்பா ஆண்டவர் வாட்ச்மேன் டியூட்டியை கொடுத்திருப்பார். ஏன்னா இவ யாரோட பேரம் பேசுறான், அவன் தான் இன்னும் அன்னைக்கு ராத்திரியே சாக போறானே. தெரியுமா உங்களுக்கு இந்த வார்த்தையை யாரு கேட்கிறா? அந்த எழுத்தை கண்டு அர்த்தத்தை கேட்கிறவன் தான் அன்னைக்கு ராத்திரியே சாக போறானே. அவனோடு நீ உடன்படிக்கப்பட்டு பண்ணி எண்ணி எடுக்க போறானி. அவன் செத்த பறவை எந்திரிச்சு வந்து உனக்கு 3 பதவியை தருவானா? தர முடியாது இல்லம்மா. நல்லா கவனிக்கணும். மனிதனால் கிடைக்கிற உதவி, மனிதனால் கிடைக்கிற மேன்மை, மனிதனால் கிடைக்கிற சொத்து, மனிதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கு தெய்வம் தந்த கிருபையை விற்காத ஒரு மனுஷன். ஆண்டவர் பார்த்தார், அவன் என்னடா பிரதானியா வைக்கிறது, நான் வைக்கிறடா உன்னை. ராமேன் சொல்லுங்க. கிருபைக்கு முன்னால உண்மையா இருந்தா மக்களே, ஒரு அலையலூயா சொல்லுங்க. அலையலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு படிப்பு. நடா நம்ம வாழ்க்கைக்கு படிப்பின இது. கிருபைக்கு முன்னால உண்மையா இருந்தார், கொடுத்த கிருபையில உண்மையா இருந்தார், கொடுத்த வரத்துல உண்மையா இருந்தார், கொடுத்த மினிஸ்ட்ரியில உண்மையா இருந்தார், கொடுத்த தாளந்துல உண்மையா இருந்தார். நான் உன்னை வந்து கூப்பிட்டு எடுத்து ஒன்னு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் தந்த தாளந்துல நீ உண்மையாரு, கர்த்தர் உயர்த்துவார் உன்னை. ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
பேரம் பேசப்படுகிறது, வெகுமானங்கள், ஐ மீன் பதவி, பரிசு, இதெல்லாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. எதுக்கு பதிலா அபிஷேகத்தை வியாபார பொருளாக்குறான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கத்தத்தந்த கிருபை, கத்தத்தந்த தாளந்து, கத்தத்தந்த அபிஷேகம், ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்தது. வியாபார பொருளாக்காதே, கர்த்தருனை எச்சரிக்கிறார். தேவன் கொடுத்த கிருபைக்கு உண்மையா இருந்தார், ஆண்டவர் கொடுத்த வரத்திற்கு உண்மையா இருந்தார், கத்தர் கொடுத்த தாளந்திற்கு உண்மையா இருந்தார், ஆண்டவர் கொடுத்த திறமைக்கு உண்மையா இருந்தார், கத்தர் உயர்த்திக்கிட்டே இருந்தார். அமேன். என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உண்மையா இருமா? தெய்வம் ஆசீர்வதி பாருங்க.